வெல்கம் டு லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர். இன்றைக்கி நம்ம யூனிட் 19 இத்னோபாட்னி இந்த டாப்பிக்கை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ வாட் இஸ் இத்னோபாட்னி? இட் இஸ் தி ஸ்டடி ஆஃப் அ ரீஜன்ஸ் பிளான்ட்ஸ் அண்ட் தேர் ப்ராக்டிக்கல் யூசஸ் த்ரூ ட்ரெடிஷ்னல் நாலேஜ் ஆஃப் லோக்கல் கல்ச்சர் ஆஃப் பீப்புள். ஸோ இத்னோபாட்னா என்ன? ஒரு பர்டிகுலர் ரீஜனில் இருக்கிற பிளான்ட்ஸோட ஸ்டடி அண்ட் அது எப்படி ப்ராக்டிக்கலாக அங்கே இருக்கிறவங்க யூஸ் பண்ணுறாங்க இதோட ஸ்டடி. இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா, அந்த ஏரியாவில் இருக்கிற லோக்கல் பீப்புளோட கல்ச்சரை தெரிஞ்சுண்டு அண்ட் அவங்களோட ட்ரெடிஷ்னல் நாலேஜ், அதாவது பரம்பரை பரம்பரையாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பிளான்ட்ஸ் பற்றின நாலேஜை தெரிஞ்சுண்டு இந்த ரீஜனில் இருக்கிற பர்டிகுலர் பிளான்ட்ஸை ஸ்டடி பண்ணுறோம். ஸோ இதுதான் எத்னோபாட்னி. இட் எமர்ஜ்ட் ஆஸ் அ டிஸ்டிங்க்ட் அகாடமிக் பிரான்ச் ஆஃப் நேச்சுரல் சயின்ஸ் இன் 20th century. நேச்சுரல் சயின்ஸ்னா என்ன? சயின்ஸ் தட் ஸ்டடீஸ் நேச்சர். ஸோ நேச்சுரல் சயின்ஸோட ஒரு தனிப்பட்ட பிரான்ச்சாக இது உருவாச்சு 20th century. அண்ட் திஸ் டேர்ம் எத்னோபாட்னி வாஸ் காயின்ட் பை J.W. ஹார்ஷ் பர்ஜர் இன் தி இயர் 1895. இது ஒரு இம்பார்ட்டண்ட் 1 mark question. ஸோ ஹீ செட் எத்னோபாட்னி இன்க்ளூட் ஸ்டடி ஆஃப் பிளான்ட்ஸ் யூஸ்டு பை ப்ரிமிட்டிவ் அண்ட் அப் ஒரிஜினல் பீப்புள். ஸோ அவர் என்ன சொன்னார், எத்னோபாட்னி என்ன? ஸ்டடி ஆஃப் பிளான்ட்ஸ், தோஸ் பிளான்ட்ஸ் விச் ஆர் யூஸ்ட் பை ப்ரிமிட்டிவ் அண்ட் அப் ஒரிஜினல் பீப்புள். அப் ஒரிஜினல் பீப்புள்னா என்ன? தோஸ் பீப்புள் தே லிவ் இன் அ பர்டிகுலர் ரீஜன் ஆஃப் அர்த் அண்ட் தே லிவ் இன் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வித் நேச்சர் அண்ட் தலைமுறை தலைமுறையாக அவங்க வந்து ஒரே அந்த பர்டிகுலர் ரீஜன்லேயே வாழ்வாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம சிம்பிள் லாங்குவேஜில் த ட்ரைபல் பீப்புள்னு கூட சொல்லலாம். Aspects of ethnobotany. Aspects na ena features. Features of ethnobotany. So ethnobotany has relevance with. Relevance na ena sambandha patrukku. So ethnobotany edella thukuda sambandha patrukku namba paaka porom. First one, problems of nutrition. So tribal people, they use many plant parts or tree parts as food. So adhila sila examples na inge koduthirukken. So in the Acaranthus aspera, nayuruvi, and Panicum sumatrans, saamai. In the rendoda seeds இவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க ட்ரைபல் பீப்புள்ஸ். தே குக் இட் அண்ட் ஈட் பிகாஸ் தே ஆர் ரிச் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் அ பிளான்ட்டை யூஸ் பண்ணும்போது த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன், ஃபுட் ஸ்கேர்சிட்டி கேன் பி சால்வ்டு. Then this ethnobotany helps in taking care of our health and acts as a life support system. Life support system na enna nammalo life continue pandrathukku help pandrathu. So sila example paapom. Solanum nigrum, manathakkali, idoda leaf and fruit are used to treat mouth ulcer, vai punnu treat pandrathukku use pandrom. Catharanthus roseus, nitya kalyani, its leaf is used to treat diabetes and its root has anti cancer properties. And then next one is faith in plants. Plants மேல நம்பிக்கை. இப்போ நம்ம வந்து துளசி வளர்ப்போம் வீட்டில், கற்பூரவள்ளி வளர்ப்போம் பிகாஸ் இட் இம்ப்ரூவ்ஸ் தி பாசிட்டிவ் வைப்ரேஷன், பாசிட்டிவ் எனர்ஜி. அதே மாதிரி ட்ரைபல் பீப்புள் டு வார்ட் ஆஃப் இவில் ஸ்பிரிட்ஸ், தீய சக்திகளை வந்து விரட்டுறதுக்கு. இங்கே ரெண்டு எக்ஸாம்பிள் பாருங்கள். கெலோட்ராபிஸ் ஜைஜான்டியா, நீல இருக்கு, இதோட ஸ்டெம்மை யூஸ் பண்ணுவாங்க ட்ரைபல் பீப்புள். அண்ட் ஆப்ரஸ் பிரிகேட்டோரியஸ், குன்றி, இதோட லீவ்ஸோட ஆஷ், இதோட ஆஷ் யூஸ் பண்ணுவாங்க to ward off evil spirits. Next one is cottage industries. This plant, Sansevieria roxburghiana, marul, stem bark is used for rope and net making. Vitex nejundo, nocci, the stem is used for basket making. Cottage industries na enna small scale industries, kudusai tholil nu solluvom. So indha madri cottage industries nala enna agumna, economic upliftment will take place. Avangala and the tribals oda knowledge in the net making, rope making idella pandradnala avangaloda knowledge use panni avanga vandu or small scale industry at home they can start using their with the help of their family members and avangaloda living standard can improve. And it also helps in conservation of biodiversity and sustainable use of plant resources. Biodiversity na bio na living, diversity na variation. So ipo namba inge plants pathi pesuromna, plant la different types of plants are there. So namba vandha sila plants da namba vegetables avo fruits avo vera edavadhu use pandrom, vera edavadhu vishayangalukku use pandrom. But these tribal peoples, they use variety of plants are used as edible. Avanga saapadrathuke different plants use pandranga and apdi use pannumbodhu avanga
அதை கல்டிவேட் பண்ணுவாங்க, மெயின்டைன் பண்ணுவாங்க, ப்ரிசர்வ் பண்ணுவாங்க. அண்ட் இட் ப்ரிவென்ட்ஸ் ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் எனி சிங்கிள் ஆர் ஃபியூ ஸ்பீஷிஸ். அவங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிளான்ஸ் யூஸ் பண்ணுறதுனால, ஃபார் எக்ஸாம்பிள் சாப்பிட்றதுக்காகனு எடுத்துனோம்னா, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிளான்ஸை யூஸ் பண்ணுறதுனால அவங்க ஒரே ஒரு பிளான்ட்டை ஓவர் எக்ஸ்ப்ளாய்ட் அப்படியே ஃபுல்லாக யூஸ் பண்ணி தீக்காமல் இருப்பாங்க. அண்ட் தே வாட் எவர் பிளான்ஸ் தே யூஸ் ஆஸ் ஃபுட், தே ப்ரிசர்வ் இட், தே கல்டிவேட் இட். இங்கே எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, பனிவரகு, வரகு, தினை, இந்த மூணு பிளான்ஸுமே இட் இஸ் கல்டிவேட்டட் அண்ட் கன்சர்வ்ட் ஒன்லி பை ட்ரைபல் பீப்புள் இன் மெனி பார்ட்ஸ் ஆஃப் சதர்ன் இந்தியா. இந்த மூணு பிளான்ட்டுமே இட் இஸ் கல்டிவேட்டட் அண்ட் கன்சர்வ்ட் பை ஒன்லி ட்ரைபல் பீப்புள். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தே செலக்ட் அண்ட் கன்சர்வ் த சீட்ஸ் ஃப்ரம் ஒன் சீசன் டு நெக்ஸ்ட். ஸோ இவங்க இதோட சீடை கலெக்ட் பண்ணி ஒரு ஒரு சீசன்லேயும் அதை க்ரோ பண்ணுவாங்க, சோ பண்ணி க்ரோ பண்ணுவாங்க. அண்ட் அதனால் அதே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படி அந்த பிளான்ட் ஸ்பீஷிஸ் அழியாமல் இருக்குது, இட் இஸ் பாஸ்ட் டு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். சஸ்டெயினபிள் யூஸ்னா என்ன, நம்ம வந்து ஏதாவது ஒரு பிளான்ட்டை யூஸ் பண்ணுறோம்னா அதை ஃபுல்லாக நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி ஃபுல்லாக நம்மளே யூஸ் பண்ணாமல் அடுத்த ஜென்ரேஷனுக்கும் அது கொடுக்குறோம், அதுதான் சஸ்டெயினபிள் யூஸ்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எத்னோ பாட்னி. இட் ப்ரொவைட்ஸ் ட்ரெடிஷ்னல் யூசஸ் ஆஃப் பிளான்ட். பரம்பரை பரம்பரையாக ஒரு பிளான்ட்டை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அது வந்து நமக்கு தெரிய வரும் த்ரூ எத்னோ பாட்னி. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபுடுக்காக யூஸ் பண்ணலாம் பிளான்ட்டை, ஃபாடருக்காக டு ஃபீட் அனிமல்ஸ், அந்த பிளான்ட்டுக்கு மெடிசினல் வேல்யூ இருக்கலாம், தென் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹவுசஸ் அண்ட் ஹவுஸ் ஹோல் இம்ப்ளிமெண்ட்ஸ், டூல்ஸ், இதுக்கெல்லாம் எந்த பிளான்ட்ஸை எப்படி யூஸ் பண்ணுறாங்கங்கிறது வந்து நமக்கு எத்னோ பாட்னி மூலமாக தெரிய வருது. Ethnobotany gives information about certain useful plants which may be unknown or known. Ethnobotany மூலமா நமக்கு இன்ஃபார்மேஷன் கிடைக்கும் யூஸ்ஃபுல் பிளான்ட்ஸை பற்றி. அதில் சில பிளான்ட்ஸ் வந்து நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இப்போ நோன் பிளான்ட்ஸில் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, வேம்பு, அசாதிரக்தா இந்திகா, நமக்கு என்ன தெரியும், இட் ஹேஸ் ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டிஸ், அதை வச்சு டூத் பேஸ்ட், மவுத் வாஷ், சோப் ஆயில்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறோன்னு. அண்ட் நமக்கு வந்து இன்ஃபார்மேஷன் கிடைக்கும் யூஸ்ஃபுல் பிளான்ட்ஸ் விச் ஆர் அன்னோன், நமக்கு தெரியாத பிளான்ட்ஸை பற்றியும் நமக்கு இன்ஃபார்மேஷன் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தோன்னா, ஏர்வால் அனாட்டா, சிறுபீலை, இதோட ஃப்ரெஷ் லீவ்ஸோட டிகாக்ஷன் வந்து இட் இஸ் யூஸ் டு ட்ரீட் கிட்னி ஸ்டோன். ஸோ நமக்கு எத்னோபாட்னி மூலமா யூஸ்ஃபுல் பிளான்ஸ், நமக்கு தெரிஞ்ச பிளான்ஸை பற்றியும் இன்ஃபார்மேஷன் கிடைக்கும் அண்ட் தெரியாத பிளான்ஸை பற்றியும் இன்ஃபார்மேஷன் கிடைக்கும். The ethnomedicinal data is a source of information for chemists, pharmacologists and practitioners of herbal medicine. So, இப்போ நம்ம ethnobotany மூலமா கிடைக்கிற நமக்கு மெடிசினல் பிளான்ஸோட லிஸ்ட் ஆர் டாட்டா வந்து அதிலிருந்து நிறைய பேருக்கு, கெமிஸ்ட்டுக்கு, கெமிஸ்ட்னா என்ன, பீப்புள் ஹூ ஆர் involved in chemical research, அவங்களுக்கு pharmacologists, பார்மகாலஜிஸ்ட்னா ஸ்பெஷலிஸ்ட் இன் சயின்ஸ் ஆஃப் மெடிக்கேஷன், அப்புறமா ஹர்பல் மெடிசின் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க, அதாவது த பீப்புள் ஹூ யூஸ் பிளான்ஸ் டு ட்ரீட் இல்னஸ், தே ஆர் ட்ரெயின்டு பீப்புள் டு ப்ரிஸ்கிரைப் பிளான்ஸ் அஸ் மெடிசின். இவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த எத்னோமெடிக்கல் மெடிசினல் டாட்டா வந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்ஃபார்மேஷன், அவங்களுக்கு அதிலிருந்து நிறைய இன்ஃபார்மேஷன் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன், ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் யூட்டிலைஸ் எத்னோ மெடிசினல் பிளான்ட் பார்ட்ஸ். என்னெல்லாம் பிளான்ட்ஸோட என்னெல்லாம் பார்ட்ஸை வந்து ட்ரைபல் பீப்புள் யூஸ் பண்ணுவாங்க, பார்க் அதாவது பட்டை, ஸ்டெம், ரூட்ஸ், லீவ்ஸ், ஃப்ளவர் பட் பூவோட மொட்டு, ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட்ஸ், சீட்ஸ், ஆயில், ரெசின்ஸ் அண்ட் கம்ஸ். ரெசின்ஸ் அண்ட் கம்ஸ்னால் என்ன, அந்த பார்க்லேருந்து, ட்ரீலேருந்து சில லிக்விட், பிசுபிசுப்பு தன்மை உண்டான சில லிக்விட் வந்து வெளியில் ஊஸ் அவுட் ஆகும், அதுதான் ரெசின்ஸ் அண்ட் கம்ஸ்னு சொல்கிறோம். அண்ட் டைஸ், இது என்னெல்லாம் டிசீசஸ்க்கு பொதுவாக யூஸ் பண்ணுவாங்க ட்ரீட் பண்ணுறதுக்கு, ட்ரீட்மெண்ட் ஆஃப் டிசீசஸ் லைக் டயரியா, ஃபீவர், ஹெட்ஏக், டயபெட்டீஸ், ஜாண்டஸ், ஸ்னேக் பைட்ஸ் அண்ட் லெப்ரசி. இப்போ இதோட எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்ப்போம். ஸோ இங்கே ஃபிலாந்தஸ் எம்ஆர்எஸ் கீழானல்லி, ரூட் அண்ட் ஃப்ரூட் இஸ் யூஸ் டு ட்ரீட் ஜாண்டிஸ், ஜாண்டிஸ்னா என்ன, மஞ்சக்காமலை. சைசீஜியம் க்யூமினி, நாவல் பழம், இதோட சீடை வந்து டயபெட்டீஸ் ட்ரீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஜிசிபஸ் ஈனோஃப்ளியா, சூரை இலந்தை, இதோட ஃப்ரூட் அண்ட் பார்க் பட்டையை வந்து டயேரியா வயிற்றுப்போக்குக்காக யூஸ் பண்ணுறாங்க ட்ரீட் பண்ணுறதுக்காக. லியூக்கஸ் ஆஸ்பரா, தும்பை, இதோட லீஃபை வந்து ஹெட்ஏக்கை ட்ரீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ரியூலியா பெட்யூலா, பூனி செடி, இட்ஸ் லீஃப் இஸ் யூஸ் டு ட்ரீட் ஃபீவர் இன் சில்ட்ரன். அக்கிராந்தஸ் ஆஸ்பரா, நாயுருவி, த ரூட் இஸ் யூஸ் டு ட்ரீட் லெப்ரஸி, லெப்ரஸினா குஷ்டரோகம். அக்கோரஸ் கெலாமஸ், வசம்பு, இட்ஸ் ரூட் இஸ் யூஸ் டு ட்ரீட் ஸ்னேக் பைட், பாம்பு கடிச்சதுன்னா அதை ட்ரீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. சிஸ்ஸஸ் குவாட்ராங்குலாரிஸ், பிரண்டை, இதோட ஸ்டெம்மை வந்து டைஜஷன் அண்ட் இன்க்ரீஸ்
டு இன்க்ரீஸ் அப்பிடைட். அப்பிடைட்னா பசியை தூண்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவது. ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸ்டர்க்யூலியா யூரின்ஸ் கவலம், இதோட கம் அந்த பார்க்கை கட் பண்ணினா அதுலேருந்து ஒரு லிக்விட் பிசுபிசுப்பான லிக்விட் ஊஸ் அவுட் ஆகும். அந்த கம்மை வந்து ஜாயிண்ட் பெயின் ட்ரீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. சிசம்பெலோஸ் ப்ரைரா பொன் முசுட்டை, இட் இஸ் யூஸ்ட், இட்ஸ் ஆயில் இஸ் யூஸ் டு ரிலீஃப், கெட் ரிலீஃப் ஃப்ரம் பாடி பெயின். பாடி பெயின் ரிலீஃப்காக அதை யூஸ் பண்ணுறாங்க. ஸ்பிலாந்தஸ் அக்மெலா மஞ்சள் பூச்செடி, இதோட ஃப்ளவரை வந்து பல்வலி டூத் ஏக்காக ட்ரீட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் கெனேரியம் ஸ்ட்ரிக்டம் கருண்குஞ்சிலியம் இட்ஸ் ரெசின். இங்கே நீங்கள் பார்க்கலாம் பிக்சரில், ரெசின் இஸ் யூஸ் டு ட்ரீட் கிராக்டு ஹீல்ஸ். ஹீல்ஸில் வந்து கிராக் வெடிப்பு இருக்கும் இல்லையா, ஹீல்ஸில் அதை வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட் வீடியோஸோட அப்டேட்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.